கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மகாசபை கூட்டி இந்த மாதிரி வெள்ளத்தில் சக்கரை கலப்படம் இருக்குது, அதை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கோரிக்கை வச்சோம். விவசாயிகளாக சேர்ந்து கோரிக்கை வச்சோம், மகாசபையில் கோரிக்கை வச்சோம். அதுக்கு வந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னா ஒரு வாரம் ஆலை நிறுத்துறது, உற்பத்தி நிறுத்தி வெள்ளமும் மார்க்கெட்டுக்கு கொண்டு வராமல் நம்ம வந்து திருப்பியும் ஒரு வாரம் கழித்து கூட்டம் போட்டு முடி என்றைக்கு ஏலம் விடுறதுங்கிறது முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா நாளிதழில் பார்த்தீங்கன்னா விளம்பரம் வந்து இன்றைக்கி ஏலங்கிற மாதிரி விளம்பரம் கொடுத்துருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி நம்மகிட்ட கூட்டமே கூட்டி நம்மகிட்ட சொல்லவே இல்லையே, கூட்டமே நடத்தாமல் எப்படி இவங்க பாட்டு தன்னிச்சையாக முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதாக கேட்கறதுக்காக வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே தன்னிச்சே இவங்களே முடிவெடுத்து இவங்களே பண்ணிக்கிறாங்க. யார் விவசாயி கேட்டால் இது விவசாய சங்கமே இல்லை, இது வந்து உற்பத்தியாளர் சங்கம் அப்படின்னு சொல்ல வராங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த முன்னாள் தலைவர் மாதவி காலத்துலேருந்து நாங்கள் வந்து உறுப்பினர் விவசாயிகளை சேர்க்கணும்னு கேட்டுட்ருக்கிறோம். அது வந்து இந்த 5 ஆண்டுகளை கண்டுக்கிறதே இல்லைங்க. ஆனால் அவங்களுக்கு தேவையான உறுப்பினர்களை சேர்த்திட்டே இருக்கிறாங்க. அதேமாரி வீட்டுக்கு ஒரு உறுப்பினர் தான் மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒருத்தர் பேரில் மினிமம் 3 ஏக்கரா இருந்தால் நான் சிட்டா இடங்கள் கொடுத்தாங்கன்னா உறுப்பினர் ஆகலாங்க. இன்னும் பயிலால் இருக்குது, ஆனால் இவங்க சேர்த்தவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சேர்த்துனா எல்லாம் கேள்வி கேட்குறாங்கிற பயம் வந்துடுது. இவங்களோட இது போயிடும், பவர் போயிடும்ங்கிற ஒரு பயம், இல்லை பலம் குறைங்க. அது ஒன்றுங்க. இதே கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இதே காலத்தில் வெள்ளம் 1300 ரூபா சிப்பம் விற்கும் போது கரும்பு 3500 ரூபாய்க்கு பிடிச்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து 1300 ரூபாய்க்கு தான் பிடிக்கிறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டம் வருது. சக்கரை கலக்கிறதுனால உணவு வெள்ளத்தில் சக்கரை கலந்து வெள்ளம் தயாரிப்பதுனால இதை வந்து ஒழுங்குமுறை பண்ணுறதுக்காக இந்த கூட்டம் கூடியிருக்கு. அதில் பொறுப்பாளர் சிலர் வந்து விவசாயிகளோடு நாங்கள் பேச மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் வரல, பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.